நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு அரிய சேவையை செய்கிற பெண்ணாக நீ வளர்ந்தது. தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் இல்லாத சாதனையா திண்டுக்கல்லை சேர்ந்த நந்தினி அப்படின்ற மாணவி கடைசியா வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகள்ல 600க்கு 600 எடுத்து ஒரு புது ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அந்த மாணவிக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட தமிழ்நாட்டிலேருந்து பல இடங்கள்ல இருந்தும் பல தலைவர்கள் கிட்ட இருந்தும் வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த வகையில கவிஞர் வைரமுத்து அவர்கள் நேத்து அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ட்விட்ல அந்த சாதனை மாணவியை நேர்ல போய் சந்திச்சு அந்த பெண்ணுக்கு தங்க பேனா ஒன்று பரிசா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே இன்னைக்கு திண்டுக்கல்ல அந்த பெண்ணோட வீட்டுக்கு நேர்ல போன கவிஞர் வைரமுத்து அவர்கள் அந்த மாணவியை சந்திச்சு பேசி வாழ்த்துக்களை தெரிவிச்சது மட்டும் இல்லாம தான் சொன்ன மாதிரியே தங்க பேனா ஒண்ணு அந்த பெண்ணுக்கு பரிசா வழங்கி இருக்காரு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே ரெட் நூல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நாய்த்திருங்க. கல்வி என்பது மாடத்தின் உச்சத்தில் அல்ல, மாளிகையில் அல்ல, ஒரு ஏழை ஓலை குடிசையில் கூட கல்வி என்கிற தீபம் உச்சம் நோக்கி எரியும் என்பதற்கு நந்தினி ஒரு எடுத்துக்காட்டு. நந்தினியை நான் ஒரு அதிசயமாக பார்க்கிறேன். நந்தினியை ஒரு தனி மனித பெண்ணாக மட்டும் பார்க்காமல் கல்வியின் குறியீடாக பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நந்தினி பெற்றிருக்கிற மதிப்பெண் வரலாற்றில் முன்னு யாரும் தொடாதது. 6 பாடங்கள் 6 இல் 100 இது கற்பனை செய்து பார்க்க முடியாத செய்தி. ஏனென்றால் 6 தாள்களும் வெவ்வேறு ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. 6 தாள்களையும் வெவ்வேறு அளவில் மதிப்பிடுகிறார்கள். ஒருவர் தாள் இன்னொருவருக்கு தெரியாது. அந்த 6 ஆசிரிய பெருமக்களும் 100க்கு 100 என்ற இந்த தாளை மதிப்பிடுவது என்பது வரலாற்றில் இதற்கு முன்னால் நிகழாதது. அந்த பெருமையை பெற்றிருக்கிற நந்தினியை கல்வி உலகம் கொண்டாட வேண்டும். நான் திண்டுக்கல்லின் ஆசிரியர் உலகத்தை கொண்டாடுகிறேன், பெண்குலத்தை கொண்டாடுகிறேன், பெண்குலத்துக்கு பெருமை சேர்ந்திருக்கும் ஒரு மாணவியை கொண்டாடுகிறேன். அதே நேரத்தில் மிக மிக முக்கியம், கல்விக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தமில்லை, ஏழ்மை நிலையிலும் கல்வி பெருகி வரும் என்பதற்கு நந்தினி ஒரு எடுத்துக்காட்டு.